ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி தொக்கு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, கடாயை சூடுபடுத்திட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு லேசாக வெடித்ததுக்கப்புறமா ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு நல்லா தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, எண்ணெயிலே பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம், அது இன்னமும் நல்லது தான். ஸோ நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு, அதாவது கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வதங்குச்சுன்னா போதுமானது. ஒரு 6-7 தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது, வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, காரம் வந்து ரொம்ப பெரிய அளவுலலாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் செய்யலாம், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேஸ்ட்டை மாற்றிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தக்காளி தொக்கு வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஃப்ளேவரில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இல்லை ப்ளெயினாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளெயினாக மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்து செய்கிறீங்களா, சாம்பார் தூள் சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாவை கீறிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் இறங்கும்போது தக்காளி தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடக்கூட அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால காரம் கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் இறக்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து இதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்க மாதிரி தக்காளி தொக்கு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் இறக்கிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு, சப்பாத்திக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சாதத்தில் வந்து இது மாதிரி போட்டு சாப்பிட முடியாது. நான் இன்றைக்கி செய்தது வந்து சூடான சாதத்தில் பிரட்டி சாப்பிட்றதுக்கும், இல்லை சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு, இட்லி தோசைக்கு, எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகக்கூடிய மாதிரியாக தான் செய்ய போகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, அப்படியே மெதுவும் மெதுவாக அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். அப்படியே நல்ல எண்ணெய் திரண்டு மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் வத்த விட்டிங்க அப்படின்னா கூட இன்னமும் நல்லாயிருக்கும். எண்ணெயெல்லாம் நல்லா திரண்டு மேலே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா, 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருந்தேன். அந்த எண்ணெய் சேர்த்த எண்ணெய் எல்லாமே பாருங்கள் அப்படியே திரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த அளவுக்கு பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இதோடைய ஃப்ளேவர் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாட்டில் நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு கரம் மசாலா சேர்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி சாதம் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி ப்ளெயினாக மிளகாய்த்தூளும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே வேறு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போனோம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.